சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பார்க்க போற இயர் ஷார்ட்கட் வீடியோல பாமணி அரசும் விஜயநகர பேரரசும் இயர்ஸ் தான் பார்க்க போறோம். இருக்கிறதுலே ரொம்ப லோவான இயர்ஸ் இந்த படத்துல தான் இருக்கு. பாக்குறதுக்கு தான் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த பாடத்துல அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த இயர்ஸ் அது கட்டினாங்க அப்படி ரொம்ப அதிகமா வரவே வராது. இது பிளஸ் ஒன் புக் அடிப்படையில் நான் சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் இயர்ஸ் வராது. அதே மாதிரி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கமெண்ட்ல கேக்குறீங்க சார், நீங்க வைக்கக்கூடிய இந்த பிளஸ் ஒன் புக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுமானா, தெய்வமே பிளஸ் ஒன் புக்கு தான் படிக்கணும். குரூப் ஃபோருக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூல இருந்தா கொஸ்டின் வரும், பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் படிக்கணும். அந்த சிலபஸ் கவர் ஆகும். அவங்க பத்தாம் வகுப்பு தரத்துன்னு சொன்னா கூட பிளஸ் ஒன் பிளஸ் டூல தான் கேட்பாங்க. இத்தனை வருஷம் அப்படிதான் கேட்டு இருக்காங்க, இனிமேலும் அப்படிதான் கேட்பாங்க. சிக்ஸ்த் ஸ்டூடெண்ட் கேட்கறாங்கன்னா அதுவும் கேட்பாங்க, ஒரு 40%, 60% இங்கிட்டும் கேட்பாங்க, அல்லது 70% அங்க கேட்டு 30%, எப்படினாலும் கேட்பாங்க. படிச்சுக்காங்க. ஓகே, விஷயத்துக்கு போவோம். இந்த பேரரசுல இயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எப்படின்னா ஆக்சுவலா இந்த ரெண்டு பேரரசும் உருவானதுக்கு காரணம் ஒரு நெருக்கடி, ஒரு சுதந்திரமான அரசு வேணும். அப்ப துக்ளக்கு தான், துக்ளக்கு தான் வந்து தலைநகரம், முதல் மாலிக்கு ஒரு படையெடுப்பு, அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட காரணம். ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தோம்னா 1325-1351 இந்த டூரேஷன்ல துக்ளக்குடைய ஆட்சி. அப்பதான் வந்து என்ன பண்றாங்க, டெல்லியில இருந்து தேவகிரி, அதாவது தௌலாபாத்ன்னு சொல்லுவாங்க, டெல்லியில இருந்து தேவகிரிக்கு வராது. தேவகிரிங்கிறது இது பக்கத்துல இந்த அரசுகள் இருக்குல்ல, இது பக்கத்துல மகாராஷ்டிரா பக்கத்துலான. அப்ப வரும்போது பாதியிலே திரும்ப பின்வாங்க சொல்லுவாரு. அந்த நேரத்துல டென்ஷன் ஆயிட்டா சுதந்திர அரசுகள் ஆவாங்க. அப்ப மதுரை சுல்தானியம் சுதந்திர அரசுகள் ஆகும், கர்நாடக அரசுகள் சுதந்திர அரசுகள் ஆகும், எல்லாருமே தனித்தனியா போவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த அரசு உருவாகுது. இப்ப இயர் பார்ப்போம். இயர் சாப்பிட்டு மதுரை எப்ப சுல்தானிய அரசுனா 333, அழகா சூப்பரா இருக்கு. மதுரை, மதுரைங்கிற பேருக்கு 333, மதுரையில சுல்தான் அரசு சுதந்திரம் ஆயிடுச்சு. அடுத்து ஜாபர் கான், கர்நாடகாவை சேர்ந்த ஜாபர் கான், அவர் என்ன பண்றாரு 45 என்ன பண்றாருன்னா அவர் சுதந்திர அரசா நான் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிளானுக்கு வர்றாரு. அதன் அடிப்படையில தான் 47 பாமணி அரசு அவங்க வந்து உருவாகுது. முதல் முதல்ல 1347, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினா 600 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினா 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாமணி அரசு உருவாயிருக்கு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்காங்க. ஈஸி பாமணி அரசு உருவாகுது. பாமணி அரசுக்கு முன்னாடியே விஜயநகர பேரரசு உருவாயிருச்சு. 1336 உருவாயிருச்சு. அது 36, இது வந்து 47, இது ரெண்டையும் நம்ம மறந்துடவே கூடாது. இது தோற்றம் அப்படிங்கிறது, ரைட். அடுத்து வந்து பார்ப்போம். இப்ப என்னன்னா இந்த அரசு உருவாச்சு. இப்ப இந்த அரசர்கள் இருப்பாங்கல்ல, இந்த குறிப்பிட்ட இயர்ஸ் வந்து நமக்கு தேவையானா எது தேவையோ அதை மட்டும் பார்ப்போம், ரைட். பாமன்சா, இவர் தான் ஆக்சுவலா பாமன்சாங்கிறவரு, முகமது பாமன்சா. இவர் வந்து 2nd Alexander சொல்லி அவருடைய நாணயத்துல இவரே பொறிச்சுக்கிட்டாரு. இவரை பொறுத்தளவுக்கு 4 அந்த பீடார், பெரார், இந்த பீஜப்பூர், கோல்கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை ஃபுல்லா 4 பிரிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 ஆட்சி புரிஞ்சிருக்காரு இவர். புரியுது உங்களுக்கு? இவங்கெல்லாம் அந்த துங்கபுத்திரை யார் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால தான் ரொம்ப, அதாவது ரெய்ச்சூர்னு சொல்லலாம். இன்னும் நல்லா தெளிவா சொன்னா இந்த ரெய்ச்சூர்னு ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவை எப்படியாவது பிடிச்சாங்கண்ணா அப்படின்னு தான் இவரு, இந்த முகமது, முதலாம் முகமது, இவங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஸோ அவருடைய இயர் ஆஃப் டியூரேஷன் இந்த 47-58, இதை யாபம் வைக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா தோற்றுவித்த வருஷத்தை நம்ம யாபம் வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து முதலாம் முகமது, முதலாம் முகமது கண்டிப்பா யாபம் வச்சுதான் ஆகணும். இந்த முடிகிற வருஷத்தை யாபம் வச்சுக்காங்க. 1375 நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வருஷம். இப்ப 47 சுதந்திர வருஷம் ஆகும், 75 நமக்கு நல்ல தெரிஞ்ச வருஷமா ஆகும், முக்கா அப்படின்னு வச்சுக்காங்க. நம்ம 1975 ராக்கெட் கூட நம்ம ஏவணும், ராக்கெட் முதல் ராக்கெட் நம்ம இந்தியாவில ஏவணும்ல, அந்த மாதிரி 1375 இந்த 75 அப்படிங்கறத மட்டும் ஆக வச்சுன்னா முதலாம் முகமது அப்படின்னு வச்சுக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ரெய்ச்சூரை தான் எப்படியாவது பிடிச்சோம்னு நினைச்சாங்க. இவருடைய காலகட்டத்தில் 8 வந்து இது பண்ணாங்க. இவருடைய முதலாம் முகமது காலத்தில் 8 இருக்கணும் எனக்கு, இப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. இவங்க கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போர் நடந்திருக்கு, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், வாரங்கல் போர் 1363. இந்த 1363 இப்படி சொல்லிக்கலாம், 1363 இதான் வாரங்கல் போர். இந்த வாரங்கல் மீது முதலாம் முகமது போர் தொடுத்தனால்தான் கோல்கொண்டா கோட்டையை இவங்க கொஞ்சம் உரிமை கொண்டாடினாங்க. கோல்கொண்டா கோட்டை அவங்களுக்கு லைட்டா போச்சு, ஏன்னா ஹைதராபாத்ல இருக்கலாம் அந்த கோல்கொண்டா கோட்டை, இவங்களுக்கு கொஞ்சம் போச்சு. அப்ப 1363 இதை யாவும் வச்சுக்காங்க. அப்ப இது யாவும் இருக்கு, 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 1363. அடுத்து குல்பர்கா, குல்பர்கால 2 கட்டினாங்க. குல்பர்கால முதலாம் முகமது என்ன பண்ணாரு, 2 கட்டினாரு. அதுல ஒரு மசூதி 67 கட்டி முடிக்கப்பட்டதுங்கிறாங்க, 67 கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மசூதி கட்டி முடிக்கப்பட்ட வருஷம் 67. சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா மசூதிக்கு போங்க, குல்பர்கா மசூதிக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குல்பர்கால இருந்து பீடா இருக்கு தலைநகரம் மாத்துவாங்க. அது எந்த வருஷம்னா 1429. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்.
ஏதோ மாத்திருக்காங்க தலைநகர, ஆனா 1400 சில்லறையில மாத்திருக்காங்க எண்ட் ஆஃப் பீரியட். அடுத்து மூன்றாம் முகமது காலகட்டம் 63-82, இதுவும் நமக்கு அவ்வளவு தேவையில்லை. முகமது கவான் இவருடைய தளபதி, அவர் தான் ஆட்சி புரிவாரு, ஆனா அவரை கொன்றுவாங்க. சோ அவருடைய காலகட்டமும் நம்ம இயர்ஸ் எதுவும் கொடுக்கல. அப்ப ஆக மொத்தம் இவ்வளவுதான் இது இயர்ஸ், ரைட்டா? இது தலைக்கோட்டை போர் 1565 ஜனவரி 23. நீங்க தலைக்கோட்டை போர் இயர் மட்டும் ஆவிச்சுக்க கூடாது, டேட்டும் தேவை, ஜனவரி 23 அப்படிங்கறதையும் ஆவிச்சுக்கணும். சோ இதாம பாமுனி அரசுகளுக்கான ஒரு விஷயம், ரைட்? இப்ப இந்த பாமுனி அரசுலயே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, இபன் ரசாக், அதாவது இபன் பதுதா, மொராக்கா நாட்டை சேர்ந்த இபன் பதுதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசாக் 1433, அப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கடி, அப்புறம் வந்து நூனிஸ், இவங்க நாலு பேர் கண்ணா வம்சம், இவங்க நாலு பேர் கரெக்டா தவறாதுன்னு பாருங்க. ஸோ இபன் பதுதா, ரசாக்கு, நிக்கடின், நூனிஸ், இந்த நாலு பேருமே வெளிநாட்டு பயனாளர் வந்திருந்தாங்க. இவங்களுடைய இயர்ஸ் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அப்படி படிக்க கூடாது, நம்ம ஈஸியா ஷார்ட்கட் மாதிரி ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ல, கொஸ்டின் ஆப்ஷன்ல இருக்கு, ஈஸியா போயிடலாம். பாருங்க இபன் பதுதா 333, இபன் பதுதா என்னது 333, ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான், தர்க்குல இந்த 333 மதுரை, அது மாதிரிதான் இபன் பதுதானா 333. டிஃபன் பாக்ஸ் மூணு அடுக்குல இருக்கும், டிஃபன் பாக்ஸ் மூணு அடுக்குல இருக்கும், அதான் இபன் பதுதா 333. அடுத்தது பாருங்க ரசாக், அதாவது 1300 இது 1400, கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு ரசாக், ரசாக் 100 வருஷம் கழிச்சு ரசாக், அப்ப இதை ஆவச்சுக்கணும், டிஃபனு அப்புறம் ரஸ்கு அப்படின்னு ஆவச்சுக்கலாம். அடுத்து நிக்கடின், 70 வயசுல ஒன்னால நிக்கவே முடியாது, அதான் 1470, 70 வயசுல நிக்க முடியாது ஒன்னால, 70 வயசுல முதுகு கூணி விழுந்துடும். ஸோ அதான் 70னா நிக்கடின். அடுத்து நூனிஸ், நூனிஸ்னா சைனீஸ் இந்த சின்ன சின்ன சைனீஸ் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் எதுவும் சொல்லுவாங்கல்ல பானிபூரி இந்த மாதிரி ஏதாவது சைனீஸ் ஐட்டம் சாப்பிட்டோம்னா வெறும் 20 ரூபா தான் அதான் 1520, ரைட்டா? ஸோ இந்த நாள் யாவது வச்சுக்காங்க. கொல்கொண்டா கோட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ராஜா கிருஷ்ணதேவ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா காததிய அரசர், அடுத்து ராஜா கிருஷ்ணதேவ் என்ன பண்ணுவாங்க, குதுப்சாலி அப்படிங்கிறவர்கிட்ட அதை ஒப்படைப்பாங்க, அவரால் கட்டப்பட்டது 495-496, இந்த இயரம் மறந்துடவே கூடாது. ஏன்னா கோல்கொண்டா கோட்டை கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, 1495-1496. இன்னைக்கும் அங்கே போங்க, டிக்கெட் 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா இருக்கும். அந்த கோட்டையை பார்க்கணும்னா கிருஷ்ணன் சார் போயிருந்தார்ல, அந்த கோட்டை தான், ஹைதராபாத்தில் 11 கிலோமீட்டர்ல இருக்கு. அதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து 120 மீட்டர்னு சொல்லுவாங்க, அது ஒரு வைரச்சந்தைன்னு சொன்னாங்க, அங்கே தான் கோயில் ஒரு வீரம் கொள்ளையடிக்கப்பட்டது. அவுரங்கசீப் கூட பார்த்தீங்கன்னா 1687 அவுரங்கசீப்ல, முகலாயர் வரும்போது மனப்பாடம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்ல. 1687 அங்கே இருக்கிற ஆப்கானிய வாசல் ஒருத்தர் இருப்பாரு, அவரை வந்து கையப்படுத்தி அந்தந்த கற்பண்ணி அடிச்சு அவ்வளோ பெரிய கோட்டையை பிடிச்சிருவாங்க. இந்த கோட்டைக்கு இவ்வளோ பெரிய டிமாண்டானா அவ்வளோ பெரிய டிமாண்டு தான். அங்கே குதுப்ஷாகிலி அவருடைய அரண்மனை, இது சாரி கல்லறை கூட அங்கே ஒன்று இருக்கு, ரைட்டா? இது ரொம்ப ஃபேமஸு, நல்ல கருங்கல்லால் கட்டப்பட்டது, நல்ல மாளிகைகள், கோட்டை எல்லாம் இருக்கும். ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ இந்த ஏரியா பாமுனி பார்த்துட்டோம். ஓரளவுக்கு இவங்க இருக்கிற என்னன்னா, துங்கபுத்திரா கிருஷ்ணா நதிக்கு இடையில அவங்களுக்கு ஒரு சண்டை, ரெய்ச்சூரை பிடிக்கணும் பிடிக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹம்பி, அதான் விஜயநகரம் வெற்றி நகரம்னு சொல்ற ஹம்பி தலைநகரத்துக்கு போயிடுவாங்க, புரியுது அவங்களுக்கு? அது கிருஷ்ணா நதி தான் ஒரு எல்லை கோடா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இவங்களுடைய நாணயங்கள்லாம் பன்றி, அந்த இதை வந்து சிம்பிளா தான் முத்திரையா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சிறப்பம்சம் நிறைய இருக்கு. ஸோ விஜயநகர பேரரசுல 1336 ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிற கூடாது, கிருஷ்ண தேவராயர் வந்து எந்த டியூரேஷன் டு எந்த டியூரேஷனா 1509-1529, 20 இயர்ஸ் தான். நம்ம டெல்லி சுல்தான்கள்ல பார்த்தோம்ல, முக்கியமானவங்க பால்பன் 20 இயர்ஸ் தான், ரஷ்யா அவங்க நிறைய பேரை பார்த்துருப்போம் 20 இயர்ஸ்னு. அது மாதிரிதான் கிருஷ்ணதேவராயரும் ஒரு 20 இயர்ஸ் தான் அந்த ஆட்சி, 1509-1529. ஆனால் தொடக்கம்னா இந்ததும் கேட்பாங்க, இதுவும் கேட்பாங்க, இது ரெண்டும் யாவச்சிட்டாலே போதும். அடுத்து பொறுத்துக்கு தான் சங்கம அப்படின்னா, அதை ஆரம்பிச்சது சங்கம சாலுவ துளுவ அறவீடு, இதுல துளுவ வீட்டை சேர்ந்தவர் தான் நம்ம கிருஷ்ணதேவராயர், துளுவ வீட்டை சேர்ந்தவர், ரைட்டா? சங்கம அப்படின்னா 1336 வந்து 1485, இந்த டியூரேஷன் ரொம்ப முக்கியம். 10 வருஷம் கழிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஃபர்ஸ்ட் புக்கர் வந்து ஹரியரும் புக்கர் தான் ஆரம்பிக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஹரியரர் 46 10 வருஷம் கழிச்சு தான் முடிச்சு விடுறாரு, 10 வருஷம் கழிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குமார கும்பண்ணா, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மதுரை சுல்தானியத்தை அழிச்சிருப்பார். 1333 அவங்க சுதந்திர அரசுகளா இருந்த மதுரை சுல்தானியத்தை குமார கம்பண்ணா அப்படிங்க, அவங்க மனைவி பேர் கங்கா தேவி, மதுரா விஜயம் நூல் மூலமா இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. ஸோ 1370 மதுரை அழிச்சிருக்காங்க. இந்த 1370 எங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் பாருங்க, நிக்கடி இந்த 70 பார்த்தோம்னா அது மாதிரி தான். ஸோ நிக்காத நிக்க முடியாத வயசுலயும் 70 வயசுல போய் மதுரையில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்தது 1370 மதுரை அழிப்பு.
அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர்ங்கிற பேர்னாலேயே 22 வரும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா ஒரியர்னு சொல்லுவாங்க. ஒரியர்னா ஒரிசாக்காரவங்க, அவங்கள கஜபதினு சொல்லுவாங்க, கஜபதி ஒரிசான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஓயாம இவங்களை படையெடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஆந்திராவை பிடிக்கணும், கன்னடாவை பிடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஒரிசா. அதை விரட்டி அடிக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. ஒரு பக்கம் இவங்களும் மல்லு கட்டினாங்க, இவங்க இந்து இவங்க முஸ்லீம் அந்த ரீதியாகவும் இவங்களுக்குள்ளே ஒரு மல்லுக்கட்டு, அந்த ஆறு துங்கபுத்திர ஆறை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் மல்லு கட்டி கடைசியில் ஹம்பி தலைநகரத்தை வச்சு பயங்கரமா இருந்துச்சு. தலைக்கோட்டை போர்ல கடைசியில் அது எல்லாமே இவங்க இழந்துட்டாங்க. இவங்க தான் போர் புரிஞ்சு இவங்க தோத்துட்டாங்க, இவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முகலாயரோட சேர்த்துட்டாங்க, முகலாயரோட இந்த அரசை இணைச்சிட்டாங்க. அதுக்கு இவங்க இவங்க பாட்டுக்கு இருந்திருக்கலாம், அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்திருக்கலாம், சண்டையே தேவையில்லை, பட் பரவாயில்ல, ஓகே. அடுத்து சாளுவம், சாளுவம் சாளுவம்னா சாளு சாளுவம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1505 இந்த அஞ்சு சாளு அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் அப்படிங்கிறத சாளுன்னு சொல்லுவாங்க. இது தெலுங்கு மொழியில வர ஒரு விஷயம், ரைட்டா? இவங்க நூல்ல எழுதியிருக்காரு, அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் பாத்துக்கலாம், ஐயர் முதல் பாத்துக்கலாம். ஸோ 36 கிளியரா இருப்பீங்க, 46 கிளியரா இருக்கீங்க, 70 கிளியரா இருக்கீங்க. 22 கஜபதி அரசரோட ஒரு போர், சரியான போர், இரண்டாம் தேவராயருடைய பலத்தை காமிச்ச வருஷம். அதனாலதான் அதை அழுத்தி எழுதி சொல்றேன். சும்மா ஏதோ இயர் எல்லா இயரையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படிலாம் இல்ல. அதுலதான் அந்த கதையில இன்ட்ரெஸ்டிங்கே பயங்கரமானது. கஜபதி அரசர்கள் அதுக்கு முன்னெல்லாம் வந்தாங்க, நீ வந்து பாடுறான் பயங்கரமா எதிர்த்தாரு. இரண்டாம் தேவராயனுடைய புகழ் பயங்கரமா பரவிச்சா தான் அந்த ஒரிசா கஜபதி அரசர். சாளுவம் முடிஞ்சு அடுத்து துளுவம், 1505, இது ஈஸி தான், 70 வரைக்கும். அடுத்து அறவீடு 70-650. ஸோ கிட்டத்தட்ட நம்பர் பாருங்க, 5-0-5 இப்படிதான் முடியுது. அதனால நமக்கு ஈஸி தான், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அடுத்து ரொம்ப முக்கியமானது வேலூர் கழகம்னு சொல்லுவாங்க. வேலூர் கழகம் நம்ம இதில் படிச்சிருப்போம், 1806 வேலூர் கழகம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இது 1601 உத்தரமேரூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலூர்காரவங்க தஞ்சாவூர்காரங்க எல்லாம் சேர்ந்து பெரிய சண்டை நடந்திருக்கும். இந்த 1601 மறந்துடக்கூடாது. நாங்கள் எப்படி 1801 1806 இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பொதுவா, அந்த மாதிரி இது 1601 அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, 1601. ஸோ அப்போ உத்தரமேரு வேலூர் சண்டை அப்படிங்கிறத 1601 அவ்வளோதான். இந்த 1601 உத்தரமேரு சண்டை, இது ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பாங்க 1601. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாளுவர் வந்து மரணம் அடைஞ்சது, சாளுவ நரசிம்மர் மரணம் அடைஞ்ச வருஷம் 1491. தனி ஆளா இறந்து போயிட்டாரு சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவர், தனி ஆளா இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் அவருடைய தளபதி நரசநாயக்கர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர். அவ்வீர நரசிம்மர் தான் துளு வம்சத்து ஓட்டு தோன்றுவாங்க. அடுத்தடுத்து வந்தாங்க. ஓகே, இயர்ஸ பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு. தலைக்கோட்டை போர் தெரியுமா, தேதி தெரியுமா, இது என்னது உத்தரமேரூர் போர் தெரியுமா, அதுக்கப்புறம் இந்த தோற்றுவித்தது தெரியுமா, கிருஷ்ண தேவராயருடைய வருஷம் தெரியுமா, குமார கம்பண்ணா மதுரை எப்ப பிடிச்சாரு, ஹரியரை முடிச்சு விடுன வருஷம், அடுத்து இவங்க வம்சங்கள்லாம் தோற்றுவித்த வருஷம், உத்தரமேரூர் தோற்றுவித்த வருஷம், இறந்த வருஷம் சாளுவ நரசிம்மர் இறந்த வருஷம், அப்புறம் என்னது மதுரையை பிடிச்சது, இது ஜாபர் கான் கர்நாடகா இது பண்ணது, பாமணி அரசு தோற்றுவித்தது, அப்புறம் பாமன் சார் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று நாணயத்தில் பொறித்தவர், இவர் என்ன வருஷத்து எந்த வருஷத்துக்கு எந்த வருஷம் இருந்தாருங்கிறத தாண்டி இது ஈஸி தான். இந்த கோடுவாட பிடிச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். அடுத்து என்ன குல்பர்கா, அந்த மசூதி கட்டினது 67, இது 47-67 20 வருஷத்துல மசூதி, ரெண்டு மசூதி கட்டினாலும் அதுல ஒரு மசூதி கட்டி முடிக்கப்பட்டது. வேற என்ன, இந்த சாட்ட சொல்லியிருப்பான், இந்த துக்குல காட்சியில எப்படி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கான், கொல்கொண்டா கோட்டையை சொல்லியிருக்கான். ஸோ அவ்வளவுதான்ப்பா, கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். இதுதான் விஜயநகர பேரஸ், பாமணி பேரஸுடைய இயர் ஷார்ட்கட். ஸோ தேங்க்யூ. கதைக்குள்ள போனோம்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு லைவ் டெஸ்ட்ல அதை நான் கேட்கறேன். தேங்க்யூ.